தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். வருத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு உதாரணமாக அவர் இருந்த துறையை முன்னுதாரணமாக சொல்லி ஒரு கதை சொன்னார். நான் இருந்த துறையை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு விதமான வெற்றியின் சாயல் சகலகலாவல்லவன் என்ற படத்தில் வந்த பொழுது, தொடர்ந்து இதையே நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களுக்கு என்னுடைய உயரம் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் ரசிகர்களுக்கு நான் அபூர்வ சகோதரர்களில் குள்ளனாக நடித்தது விருப்பமில்லைதான். ஆனால் அது என் உயரத்தை குறிக்காது. அந்த படம் அடையப்போகும் உயரத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நம்மை விட உயரமா ஒரு ஆளு அவர் கூட இல்ல உங்க போட்டி இருக்கணும். அமிதாப் பச்சனை சொல்றாங்க, முடிஞ்ச ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நிக்கணும் அவருக்கும் மேல. அது ராமர் வாலியா, அது அனுமார் வாலியா, அது நமக்கு சரியா வராது. நமக்கு இந்த மூன்றடி நிலம் கேட்ட கதை உங்களுக்கு தெரியும். அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போனேன் நான். அது அப்போ யாருக்கும் புரியல, என்ன சார் அது, நீங்கள் ஒன்றும் பெரிய உயரம் கிடையாது, அதையும் விட குள்ளமாக நீங்கள் நடிக்கிறது நல்லா இல்லையா சார் அப்படின்னாங்க. வந்த பிறகு இன்று பல பல டெக்கேட்ஸ் கழிந்து, மாமாங்கங்கள் கழிந்து அதை பற்றி இன்று பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி செய்தீர்கள் என்று என்னுடைய சகவாசிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதே கேள்விகள் இன்றைய தேதியை பற்றி நாளை வரும். இந்த முடிவை எப்படி எடுத்தீர்கள், என்ன தைரியத்தில் எடுத்தீர்கள் என்றெல்லாம் ராஜாஜி அவர்களை கேட்டது போல் என்னையும் கேட்பார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில்தான் நான் சொல்ல வேண்டியிருக்கும். தமிழகத்தை காக்க வேண்டியது இந்தியாவின் வைஸ்ராய் என்ற பட்டத்தை ஒதுக்கிவிட்டு அந்த நிலையில் போய் அமர்ந்த முதல் இந்தியர். இந்தியாவில் பெங்காலின் பிரிமியராக இருந்து பார்த்தவர், தமிழகத்தின் முதல்வராக இருந்து, அப்ப பிரிமியர்னு சொல்லுவாங்க, அதுவாக இருந்து பார்த்தவர், சீஃப் மினிஸ்டராக இருந்து பார்த்தவர். ஆனால் கேந்திரியம் என்று சொல்வார்கள் அப்ப, அதாவது நம்முடைய ஸ்டேட்னு வரும் பொழுது இதுதான் முக்கியம் என்று சொல்லி, இங்கிருந்து இதே ஏரியாவில் தான் மாம்பலத்தில் இருந்துக்கிட்டு, நீங்கள் வணங்கும் சூரியனை நினைத்துக் கொண்டு உங்கள் போனில கையில் பிடித்துக் கொண்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். அவரு காசு வாங்கிட்டு சொல்ல, அன்றைய தேதியின் தேவை அதை சொன்னார் அவரு. அதுக்கு முன்னாடி திட்டிருக்காங்க, குள்ளுக பட்டர், குலவைரி என்றெல்லாம் ஏசப்பட்டவர். அதெல்லாம் வேற, இங்க ஆயிரம் உண்டு வித்தியாசங்கள். அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாரதியார் சொன்னது போல், இது நமக்கு அந்நியமான ஒரு அரசியல் ஐடியாலஜியை புகுத்த நினைக்கிறார்கள். நான் காந்தியின் கொள்ளு பேரன். ஏன், உங்கள் அனுமதியுடன் நாம் சொல்லிக் கொள்ள முடியும், நாம் காந்தியின் கொள்ளு பேரப்பிள்ளைகள். இதற்கு முன் காந்தி அவர்களின் சாம்பல் தெருவில் போட்டு உடைக்கப்பட்டது. இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் என்னை பேட்டி கேட்கிறார்கள். நான் சொன்னேன், ஐயா நாத்துராம், உங்கள் நாத்துராம் கோட்சே அவர்களின் சாம்பலும் ஒரு இடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்றேன். அதுவும் என் சரித்திரம் தான், பதிவாகிவிட்ட சரித்திரம். அது கருப்பாக இருந்தாலும் ஒளி மிகுந்ததாக இருந்தாலும் அதுதான் சரித்திரம். அதை மறந்து விடக்கூடாது, அது மீண்டும் நிகழ விடக்கூடாது. இதுதான். ஆனால்
நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியம், கடமை, கட்டுப்பாட்டை நாம் என்றும் மீறலாகாது. அதாவது நாம் பழக்கப்பட்டது அரசியல் என்னும் இந்த களத்தில் புகுவதற்கு முன்னால் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் நான். என் தகப்பனார் சுதந்திரம் வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரர், சுதந்திரம் வந்ததற்கு பிறகும் காங்கிரஸ்காரர். கொஞ்சம் முண்டி அடித்திருந்தால் மந்திரி பதவி கிடைத்திருக்கும், மந்திரியாக இறந்திருப்பார். ஆனால் தன் வேலை முடிந்தது என்பதை 54 பிறந்த வருடத்திற்கு அடுத்த வருடம் முடிவெடுத்து விட்டார். அதுக்காக நான் கட்சியை விட்டு போறேன்னு சொல்ல, கட்சியில் இருந்தார், என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தார். கடைசி வரையில் அவர் அந்த கதர் சட்டையை போட்டுட்டு அதன் நீட்சியாக அதன் தொடர்ச்சியாகத்தான் என்று கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்னும் ஒரு இயக்கத்தை நான் கம்பெனியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வழி வந்த எனக்கு சந்தர்ப்பவாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பதுதான் என் கருத்து. சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம், வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும். நமது வாதத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது. அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில், அந்த ஆள் தானே இப்போ அங்கே போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் இன்னும் இன்னும் கையில் தான் இருக்கு. டிவியும் அங்கே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட், நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்ட்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன, அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை. மோடி என்பவர் பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்காக என்னங்க இப்படி எழுத்து பேசிட்டு அவர் வந்ததும் குனிகிறாருன்னா, அது அவருக்கா மனிதனுக்காக செய்யும்பதில்ல, மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். எழுபது வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை பறிங்க, வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத பல் முளைக்காத பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இருந்து சொல்லி சொல்லி சாதியம் பேசாதீர்கள் என்று வளர்த்த குழந்தைகள் தான் இன்று வெள்ளைத்தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு பாவரும் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கும் ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை. என்னை கேட்டார்கள், உங்கள் அரசியல், அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம். நீங்க அது இல்லாம இப்படி மையம்னு சொல்றீங்களே, அது எப்படி சரியா வரும்? நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன். என் அரசியல் எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தாங்க அரசியலுக்கும் மீடியாவுக்கும் பிஹெச்டி எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள். அவர்கள் கேட்டாங்க, அது அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி தான் இது, ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு அரசியலில் என் ஒரே எதிரி சாதியம்தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல்வாதி நீங்கள் தான் என்பதனால் உங்களிடம் பேட்டி கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு, ஏன் அப்படி சொன்னீர்கள்? அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன
எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்க எடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு துவனி தெரிகிறதே என்றார்கள். எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும், இங்கே சதைக்குள்ளே இருக்கும். தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று. உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும், கீழ் சாதியில் நல்ல ஆள்றான் சொல்ல முடியாது. தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு. எனக்கு இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்காக போராட வேண்டும். அதனால் இந்த கணக்கு எங்கிட்ட கொடு, உனக்கு வேணாம்னா வேணாம், நீ எந்த ஜன்னல் வெளியா தூக்கி போட போறேன்னு சொல்லு, அங்க வந்து பொறுக்கிக்க வேண்டாம். ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும். இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பிச்ச கணக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு தெரியாது உனக்கு, வெள்ளக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான். இல்ல இல்ல, அது ஓட்டு காத்தான் பண்ணாரு, ஓட்டு காத்தானா அவர் பண்ணாரு. என்னைக்கு அவர் எலெக்ஷன்ல நின்னாரு? நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும், அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது, அது டெமோக்ரஸியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும். அவர் செத்தது வந்து முஸ்லிம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க, அவரு அல்ல செக்குலர் இந்தியாவுக்காக குண்டு ஏந்தி செத்தவர் அவர். அந்த செகுலர் இந்தியாவுக்காகத்தான் நான் எலெக்ஷனில் போட்டியிடவில்லை. அவ்வளவுதான். எங்க வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க, இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமைன்னு. இந்த போட்டோ எடுத்து போடுறோம். எல்லார் வீட்டிலையும் பழைய பொருட்கள் இருக்கும், அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க. இப்ப இதெல்லாம் அவங்க, நீங்கள் குதூகலமான மூட்ல தான் இருக்கீங்க. இது பல பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்க எல்லாம் போனா போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன். நீ போ, ஆனா திரும்பி வரணும். இது வேண்டுகோள் இல்ல, வழிகாட்டல். இல்ல ஏன் அப்படின்னா, வழி தெரியாம தொலைந்து போ என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று சொல்லிவிட்டேன். அதே தமிழில் சொல்லுகிறேன், எங்கிருந்தாலும் இந்த சித்தாந்தத்தின் உண்மை அடித்தளம் பொழிப்புரை உங்களுக்கு புரியும் போது வருவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மனம் தளர்வாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், பாரதியின் வரிகளை சொல்லுகிறேன். ஆயிரம் உண்டு சாதி, அதில் அந்நியர் வந்து புகழ் என் அந்நீதி. அப்ப சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், அதான் என் முதல் எதிரின்னு சொல்லிட்டேனே. அத நீ வந்து ஸ்தாபிதப்படுத்த வராத மறுபடியும். என்ன ஒருமையில பேசுறாருன்னா, மொத்த கூட்டத்தை பேசும்போது ஒருமையில பேசலாம், ஒரு ஆளை பத்தி பேசும்போது ஐயா நீங்கன்னு பேசணும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தெளிவாக இந்து பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறேன், இதுவும் பல பத்திரிகைகளில் வரும் என்று எதிர்பார்ப்போம். இது இந்தியாவுக்கானது, தமிழகத்திற்கான ஒரு களம் அமைய போகிறது. 26 இதில் நான்
துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது தியாகம் என்று சொன்னார்கள். இது தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் நீங்கள் புரிந்து. காரணம், எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். அது கண்டிப்பா எனக்குத்தான் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகும் இது ஏதாவது பேசி கெடுத்துடக்கூடாது, என்ன ஆக போதோன்னு கையை உதறிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் என்பதை பாருங்கள். அது எனக்கு கிடைக்கும் மரியாதை இல்ல, நமக்கு கிடைக்கும் மரியாதை. அந்த மரியாதையை நாங்கள் ஏசி ரூமில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டால் போதாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதை பரிமாறுகிறீர்கள் அவர்களுக்கு என்பதை காட்ட வேண்டும். நான் கவலையே பட்டது கிடையாது. நீங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், தெளிவா இருக்கீங்களாங்கிறது தான் எனக்கு தெரியும். அதை பத்தி கவலைப்படுறதில்லை நான். ஆனா தெளிவா இருக்கணுங்கிறதுல மாத்திரம் எனக்கு கவலை உண்டு. தெளிவில்லாதவர்களுக்கு நான் அந்த தகலகலான கதை சொல்ல மாதிரி அதையே பண்ணிட்டு இருக்க கூடாது. தவிர அரசியலில் எதிரிகள் கிடையாது, இதை புரிந்துக்கணும். தோக்கடிச்சுட்டா அது நெஞ்சில் ஈட்டியை பார்த்து தோக்கடிப்பதா இந்த டெமோக்ரசி விளையாட்டு? அவர்கள் செய்ய தவறியதை நான் செய்கிறேன் என்பதுதான். மற்றபடி இது குடும்பம் தான், இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் ஃபேமிலி. அப்படித்தான் டெமோக்ரசி இயங்க முடியும். சரி, இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம், அப்ப பேங்க்ல ரூபா மாதிரி 5 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இருக்குமானா? இருக்காது. கான்ஸ்டன்ட் விஜில், கண் விழிப்பு வேண்டும். இதைத்தான் நான் ஹார்வர்ட்ல பேசுறேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு புரிந்தது உங்களுக்கும் புரிய வேண்டும். ஏன்னா ஹார்வர்டுங்கிறது பட்டம் தான், இதுதான் கருவூலம். அது எல்லாருக்கும் இருக்கு. படிச்சா இதுல இங்க இருக்கிற விஷயத்தை நீங்க மத்தவனுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியும். ஆனா ஏற்கனவே இருக்குங்கிறது தான் உண்மை. நான் உங்கள் அறிவை நம்புகிறேன், அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அவ்வளவுதான். அது உங்களுக்கு மாத்திரம் தெளிவு இருக்கு, ஆனால் முதல்ல இருந்ததாக நான் நம்பவில்லை. சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வந்தது. என் கவிதை எப்படி வந்ததுன்னா, இவங்க அப்பா கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவேன், கண்ணதாசன் அவர்களுடைய மகன் இங்கே இருக்கிறார்கள். டைரக்ஷன் எப்படி வந்ததுன்னா, பல டைரக்டர்களிட உதவியாளனாக இருந்திருக்கிறேன். என்னுடைய இசைக்கு வாத்தியார் வந்து பாலமுரளிகிருஷ்ணன் அவர்கள் மட்டும் அல்ல, இளையராஜாவும் தான். என் நண்பர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எனக்கு வாத்தியார்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படி கற்றுத்தான் வந்தேன். எல்லாம் தெரியும் என்ற நிலை ஒரு 20-21 வயசு இருக்கும்போது இருக்கும். எனக்கு பேங்க் செக்கில் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருப்போம் அப்போ தான். ஸோ இதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற கர்வம் வரும். அந்த கர்வம் நம்மில் சிலருக்கு இருக்கலாம். எனக்கு தெரியும் இந்த சித்தாந்தம் என்னவென்று. அதையெல்லாம் கடந்தது மனிதம். அத திக்கு வாய்க்காரர்கள் வாய் குளறி மதம் என்று சொல்லுகிறார்கள். அரசியலும் மதமும் சேர்ந்த எந்த நாடும் உருப்பட்டதில்லை. அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இப்பொழுது இங்கே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விதமான சர்வாதிகார நாடகத்திற்கான பாடம் அல்லது ஸ்கிரிப்ட் ஏற்கனவே ஐரோப்பாவில் எழுதப்பட்டதுதான். அதில் இம்மி பிசகாமல் டயலாக் சொன்னதை சொல்லும் கிளிகள் தான் இங்கே இந்திய கிளிகள். இந்த பாசிச கிளிகள் எல்லாம் அங்கு சொன்னது தான், மூக்கு மாத்திரம்தான் காவி கேளு. இந்த கிளிக்கு உடம்புல பச்சையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட இந்த பஞ்சவழக்க கிளியால் ஒன்றும் பண்ண முடியாது. மூக்கு மட்டும்தான் அந்த கலர் கொத்திக்கிட்டே இருக்கும். அது பழக்கணும்,
70 வருஷமா பழகிட்டு இருந்தோம், இப்ப பழக்கம் விட்டு போச்சு. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சினிமா பாட்டையே சொல்றேன், பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. அந்த கச்சேரிக்கு அந்த கச்சேரிக்கே போயிடக்கூடாதுன்னு பயப்படுற கிளி இது. கச்சேரிக்கு போனா ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த இடத்தில் நான் வணங்க வேண்டிய நீதியரசர்கள் சிலர் தைரியமாக நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பேரையே சொல்லலாம், அவருக்கே பயம் இல்லை. அட்ரஸ், போன் நம்பர், போட்டோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவரு. அதாவது சந்திரசூட் அவர்கள், அவர் மட்டும்தான் அப்படி பேசுறாருன்னு பார்த்தா, அவருடைய மகன் இளைஞரும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அது 16 அடி பாயுது இந்த புலி. ஆக இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் வந்து என்னை கேட்பாங்க, நீங்க ஏன் கோயிலுக்கு போறதில்லை, கிரிக்கெட்டு விளையாட போறதில்லை, பணம் விஷயத்தில் நீங்க கிடைக்கிற பணத்தை வாங்கி உள்ள போடுறதில்லை. சீசர் காலத்திலிருந்து அதான் நான் சீசர் விளையாட்டு என்று பத்திரிகை பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பேன். தங்களுடைய குறைபாடுகள் மக்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு போலி ஜனநாயகத்தை கைப்பாவை ஆக்கி கொண்டு விளையாடிய சர்வாதிகார சீசர்கள் செய்த அதே சூழ்ச்சியைத்தான் இன்று கையாளுகிறார்கள். சர்க்கஸ் மேக்சிமஸ் என்ற ஒரு இடத்தில் கேளிக்கை, தொடர் கேளிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கும். பணம் விட்டெறிவாரு எப்ப வேணா அவருக்கு தோணும் போது. அது எல்லாம் என்னன்னா, ஏன் அரசு சரியா நடக்கலன்னு யாரும் கேட்டக்கூடாது. அந்த மறதி அதுக்கு தான் இன்று கிரிக்கெட் பயன்படுகிறது. நான் கிரிக்கெட்டை குறை சொல்ல, உங்களுடைய மதத்தை கூட நான் கேள்விப்பட பேசல. ஏன்னா நீங்கள்லாம் குழுமுற இடம் அது, நீங்கள் உருகி நெகிழ்ந்து நெக்குருகி நிற்கும் இடம் அது. அந்த இடம் இவர்கள் கையில் போகக்கூடாது என்பதுதான். என் கையில் கொடுக்கன்னு நான் கேட்கல, எனக்கு அந்த தேவையில்லாத இடம், உங்களுக்கு தேவையான இடம். அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது அதில் கொண்டு வந்து அரசியலில் சேர்க்கக்கூடாது. இது வந்து என் படத்தில் நான் 22-24 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனம். செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் மாதிரி அரசியலும் மதமும் ஆபத்தான கலவை என்று ஒரு பாத்திரம் பேசும். அது வசனமாக நான் எழுதியிருந்தாலும் என் மனம் பயந்த பயம்தான் அது. அந்த பயம் இன்னும் விட்டுப்பாடில்லை, இன்னும் வலுத்திருக்கிறது அந்த பயம். அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன். அதாவது இப்போ நான் வந்ததுக்கான காரணத்தை திரும்ப திரும்ப நம்ம ஆட்களுக்கே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் வெளியே போய் சொல்லணும். உங்களை நான் வந்து இதுதான் அப்படின்னு தரையில் ஓங்கி மிதிச்சு சொல்லிட்டேன்னா நீங்கள் வரப்போறீங்க. ஆனால் அது வந்து ஜனநாயகமாகாது. அதுவும் ஒரு விதமான சர்வாதிகாரம் தான். உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை, தலைமையின் கடமை. என்னால் செய்ய முடியாதது எதையும் உங்களை நான் செய்ய சொல்ல மாட்டேன். என்னால் செய்ய முடிந்ததை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள், என்னை விட திறம்பட செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடையவன் நான். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.